ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ்ங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்பினோ ஃபுல் ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குட்டி வந்து போட்டிருக்கு. நிறைய குட்டி தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும் போல நல்லா ஒயிட் கலராக இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ரெட் கலர் ஆனால் வந்து கொஞ்சம் வளர வளர தான் கலர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஃபுல் ரெட்டு, ஃபீமேல் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ஒயிட்டு, அந்த இதோட இது மட்டும் பார்த்திங்கன்னா வால் மட்டும் வந்து ரெட் கலராக இருக்குது. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் வளர வளர தான் நம்மளுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். சரி ஓகே, அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. சின்னதாக தான், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க. சரி ஓகே, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து அதுக்கு வந்து நம்ம ஒரு செட்டப் வந்து வைக்கலாம். அதில் வந்து வளர்ந்ததுக்கு அடுத்து அதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷை தான் எல்லாத்தையும் காட்டுறேன். காட்டினதுக்கு அடுத்து குட்டிகளையும் நம்ம எடுத்து தனி செட்டப் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செட்டப்பு, இதில் தான் அங்கே வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பயங்கர மழை பெய்யுதுங்க. ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி செட்டப் வச்சு எதையாவது வச்சு ஒன்று வந்து மூடி வச்சுட்டு தான் போகிறேன். சரி ஓகே, இதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலோட்டமாக வந்து காட்டுறேன், இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடுறேன் பாருங்கள். காலையில் வந்து ஃபுட்டு வந்து போட மேலே வந்தேன், நேரம் தான் பார்த்தேன். அந்த ஒரு ஒயிட்டு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஒரு ஒயிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த அதோட குட்டி தான். பார்த்தீங்க நிறையா இருந்துச்சு, உள்ளக்கு 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 இருந்துச்சு. இருங்க நான் அப்படியே லைட்டாக எடுத்து காட்டுறேன். நிறையா வரும், ஃபுல் ரெட்டு அடியில் இருக்குது பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பார்த்து வெளியே எடுக்கலாம். எடுத்ததுக்கு அடுத்து குட்டிகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். நான் நிறைய பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டிகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதிலேயே நம்ம வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். ஃபாக்ஸ்டைட் பிளான்ட் இருக்கனால அது வந்து தப்பிக்குதுங்க. மெதுவாக எடுக்கலாம், இப்போ அடியில் இருக்கும். நம்மளோட பேரண்ட் வந்து இந்த கீழே இருக்குது. ஆனால் குட்டிகள் தாங்க, நான் வந்து நான் பார்த்தேன், நிறையா பார்த்தேன், ஒன்று மட்டும் தான் மேலே தெரிஞ்சு, எல்லாம் அடியில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மெதுவாக வந்து எடுத்துக்கலாம். இருக்குங்க, நிறையா தான் இருக்குங்க, அடியில் இருக்குங்க. இதை தனியாக எடுத்து ஒரு செட்டப்பில் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து பார்க்கலாம். அந்த இருக்குது அடியில் வந்து அது ஒயிட்டுனால தெரியவே இல்லைங்க, அது நிறையா இருக்குங்க. அது ஒயிட்டு நான் கையில் எடுத்து காட்டுறேன், அது தண்ணியில் எனக்கே தெரியல. இந்த இருக்கு வந்துரு. அப்பா கைக்கே மாட்ட மாட்டேங்குது. ஒன்று மாட்டிருச்சுங்க. ஒன்று மாட்டிருச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த தண்ணிக்கு எதுக்கும் தெரியவே இல்லை, டிரான்ஸ்பரண்டாக இருக்கா தெரியவே இல்லை பாருங்கள். இப்போ தான் ஒன்றே எடுத்திருக்கேன். அடியில் எல்லாமே படுத்து கிடக்குங்க. இது குட்டிகளை எதுவும் செய்ய மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெதுவாக வந்து எடுத்துடுறேன். எடுத்ததுக்கு அடுத்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் ஃபுல்லாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அடியில் இருக்கையும் ஒன்றத்தையும் தெரிய மாட்டேங்குதுங்க. அடுத்து வருது, இதுனா இப்போ தான் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நீந்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது பாருங்கள். ஐயோ எடுத்துட்டேன், அது காணோம். அது நீந்துறதுக்கு ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துச்சு, அதனால் இப்போ தான் பிறந்திருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெதுவாக எடுக்கிறேன். இந்த தான் இருக்குது, இது நார்மல் சைஸ், இது நார்மல் தான் பாருங்கள். ரெண்டு எடுத்தாச்சு, இன்னும் அஞ்சரைக்கு மேலே இருக்குங்க, நிறையா தான் இருக்குது. நான் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட. எல்லா குட்டிகளையும் நம்ம வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 15 குட்டிகள் அளவுக்கு இருக்குங்க, பரவாயில்ல. இது வந்து நான் கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு பார்த்தா அடியில் வந்து இருக்கிறது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க, பயங்கர ஒயிட்டா. ஸோ அதனால் வந்து சரியாகவே தெரியலைங்க. பாருங்கள் அடியில் வந்து பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, சின்ன சின்னதாக இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு மீன் மட்டும்தாங்க இறக்குற ஸ்டேஜில் இருக்குது, அதாவது இறந்துருச்சு. அது இறந்து தான் இருந்துச்சு பாருங்கள். இந்த ஒன்றே ஒன்று மட்டும் இறந்துருக்கு, அது எதுனாலும் தெரியல நம்மளுக்கு. அது நீந்துறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தேன், ஆனால் வந்து அப்படி செத்து தான் இருந்துச்சு. அது ஏதாவது கடிச்சிருக்கோம், இல்லைனா குட்டி போட மூலையே இறந்துருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப பொடி குட்டிங்க பாருங்கள், உடம்புனா ரொம்ப வத்தி இருக்குது. அதுபோக வந்து இதுலேயும் வந்து நம்ம வந்து இந்த செட்டப்பில் தாங்க பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அல்பினோ இந்த ஃபுல் பிளாக் இருக்குதுங்க. ஃபுல் பிளாக்கில் தான் நம்ம வந்து இந்த ஃபுல் ரெட்டையும் வந்து போட போகிறோம். ஏன்னா இதில் 6 குட்டிகள் தான் ஃபுல் பிளாக் இருக்குது. ஸோ இதை வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இதில் வந்து
இதை நான் எடுத்து இதில் ஒரு நாலஞ்சு குட்டிக்கிட்ட வந்து ஒயிட் வந்து போட்டிருக்கேங்க. இருங்க நான் அதை காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுல் பிளாக்கு பாருங்கள், கண்ணங்கரேன்னு இருக்குங்க, ஃபுல் பிளாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் மீன்களுக்குள்ளே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை காட்டுறேன். இதுக்கடுத்து இந்த செட்டப்பில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதையே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இதை வந்து அப்படியே மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். 15 குட்டிகள் இருக்குங்க அது. சரி ஓகே, இது ஹாப்பியாக இருக்கட்டும், அது ஆட்டாக இருக்கட்டும். இந்த இதுக்கு இது வந்து செட்டப் வந்து போதுமானது. இதுக்கு மேலே இது வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அடுத்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். நம்ம ஃபுல் பிளாக் வந்து பாருங்கள், இப்போ போட்டு வந்து ஒரு 5-6 நாள் 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நல்லா வந்து வளர்ந்துருச்சுங்க, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டிகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அந்த கீழே இருக்கிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இன்னும் பேரண்ட்லேயுமே இன்னும் அடியில் வந்து எதுவும் குட்டியை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கணும். இது வந்து மேலே வந்து அந்த பிளான்ட்டு போட்டிருந்தோமே மேலே வந்து அவ்வளோ சுத்தலை, எல்லாமே கீழே தான் இருக்குது. அப்போ மூலம் இப்போ தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா நீந்தாமல் இருக்கல. ஸோ அதனால் சரி ஓகே, இதுக்கு இந்த செட்டப் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 5-6 பீஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது, மீதி எல்லாமே கொஞ்சம் கீழே தான் படுத்துருக்கு. அது மெது மெதுவாக தான் வந்து இதாக இருக்கும், ஆனால் வந்து நல்லா ஆக்டிவாக தான் அங்கே இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட்டு வந்து நான் என்ன போடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ராயல் இருக்குது பார்த்திங்களா, ராயலில் வந்து கப்பீஸ்க்கு வந்து உள்ள ஃபுட்டு தான் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வந்து தூளாக தான் இருக்கும், ஸோ அதெல்லாம் போடும்போது நல்லா வந்து சாப்பிடுது. இம்போர்ட்டட் எல்லாத்துக்கும் தாங்க, அது வந்து கப்பீஸ்க்கு நான் வந்து அந்த இது கொஞ்சம் போடுவேன், அதுக்கடுத்து நார்மல் ஃபுட்டு வந்து கொஞ்சம் போடுவேன், அடுத்து ஃபைட்டருக்கு வந்து அந்த உருண்டை இருக்கும் அந்த இது, அதுவும் ராயல் ஃபுட்டு தான், அதுவும் போட்டால் அதுவும் அது நல்லா சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு செட்டப்பில் அது வந்து குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது, அது வந்து அந்த சில்வர் கப்பி, அதுவும் ஒயிட்டாக தான் போடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுவுமே ஒயிட்டாக தானே இருக்குது. சரி ஓகே, அது வந்து குட்டி போட்டாலும் உங்கள்கிட்ட அப்டேட் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.